சேது கால்வாய் திட்டத்தின் மூலம் ராமர் பாலம் இடிக்கப்படுவதை பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும், சேது கால்வாய் திட்டத்தை மாற்றுப்பாதையில் செயல்படுத்த முடியும் என்றும் அக்கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் இல.கணேசன் கூறியுள்ளார். அரியலூரில் பாஜக பிரமுகர் ஒருவரின் இல்ல திருமண விழாவில் இல.கணேசன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நரேந்திர மோடியால் குஜராத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி நாடு முழுவதும் ஏற்பட வேண்டும் என்ற எழுச்சி மக்களிடையே பாஜகவிற்கு ஆதரவு அலையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். விலைவாசி உயர்வு, ஊழல், எல்லை பாதுகாப்பின்மை போன்ற காரணங்களால் காங்கிரஸ் அரசை தவிர்த்து மாற்று அரசை உருவாக்க மக்கள் தயாராகிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். சேது சமுதர் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். மிக தெளிவாக சொல்கின்றேன், பாரத நாட்டிலே பிரதமராக வந்தவர்களிலேயே முதன்முறையாக ஒரு பிரதமர் சேது சமுதர் திட்டத்தை அமல்படுத்துவதை கொள்கை ரீதியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்த முதல் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். ஆட்சி மாற்றம் வந்த பிறகு குறிப்பாக அமைச்சர் TR பால் அவர்கள் என்ன காரணத்தோடு அதன் பிறகு ஐந்தாவது வழித்தடம் என்று ஒன்று, அதற்கு மேலாக ஆறாவது வழித்தடம் என்று கடலுக்கு கீழே இருக்கிற மணலிலே அள்ளி பள்ளந்தோண்டுவது என்பது எப்படி என்பது கற்பனையால் புரியவே இல்லை. அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது ராமர் பாலத்தை இடிக்கின்ற முயற்சி. நாங்கள் எதிர்க்கிறோம், இன்றைக்கும் எதிர்க்கிறோம். தொடர்ந்து பேசிய அவர், பாகிஸ்தானில் இந்தியாவிற்கு எதிரான தீவிரவாத கும்பலுக்கு ஆயுதங்களையும் பயிற்சியையும் அளிப்பதாக இல.கணேசன் குற்றம் சாட்டினார்.